வணக்கம் நண்பா, வெல்கம் பேக். கேம்லேருந்து நிறைய படங்களை வந்து தழுவி எடுத்திருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த படமும் ஒரு கேமை தழுவி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பேர் வந்து மோர்டல் காம்பேட். ஸோ மோர்டல் காம்பேட்னு ஒரு கேம் இருக்குது, ஒரு ஃபைட்டிங் கேமு. கண்டிப்பாக நீங்கள் கூட சின்ன வயசில் ஒரு வாட்டியாச்சும் இந்த கேமை விளையாடிருப்பீங்க, பிளே ஸ்டேஷனில் இல்லைனா கம்ப்யூட்டரில். அப்போ உங்களுக்கு அந்த கேமோட கதை வந்து தெரிஞ்சிருக்காது, ஆனால் வாங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மோர்டல் காம்பேட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்னன்னு பார்த்தோன்னா, இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதை பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சக்திகள் வந்து இருந்துச்சு. ஒரு சக்தியை எல்டர் கார்ட்ஸ்னு கூப்பிடலாம், கடவுளோட கூட்டம். அதே போல இன்னொரு சக்தி இருந்துச்சு, அதுதான் ஒன் பீயிங். ஸோ ஒன் பீயிங்ன்ற அந்த சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லானது. எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்தோன்னா, பசி எடுத்தா எல்டர் கார்ட்ஸை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றோம். ஸோ ஒன் பீயிங் வந்து தொடர்ந்து எல்டர் கார்ட்ஸை சாப்பிட்டு அழிச்சிட்டே இருந்தா ஒரு காலகட்டத்தில் எல்டர் கார்ட்ஸை இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஸோ எல்டர் கார்ட்ஸ் கூட்டம்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒன் பீயிங்கை எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணணும்னு பார்க்குறாங்க, பிளான்லாம் போடுறாங்க, டிஃபீட்டும் பண்ணுறாங்க. அப்படி டிஃபீட் பண்ணிட்டு ஒன் பீயிங்கோட பவரை 6 காமிடோகோவாக பிரிக்கிறாங்க. அப்புறம் ஒன் பீயிங்கோட பாடியை ரெல்ம்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 6 காமிடோகோன்னு இருக்குல்ல, அந்த 6 காமிடோகோவும் இந்த 6 ரெல்ம்ஸ்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு ரெல்ம்ஸும் ஒவ்வொரு காமிடோகோ வந்து இருக்குது. ஸோ இந்த காமிடோகோலாம் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி தான். அந்த 6 காமிடோகோ ஒரு நபர்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்கள யாராலையும் தடுக்கவே முடியாது. ஸோ இந்த ரெல்ம்ஸ் இது வந்து ஒரு பிளானட் மாதிரி தான். ஸோ 6 ரெல்ம்ஸ் வந்து இருக்குல்ல, அதில் ரொம்ப முக்கியமான ரெல்ம் வந்து என்ன பார்த்தோன்னா ஏர்த் ரெல்ம் தான். அதுக்கப்புறம் நிறைய ரெல்ம்ஸ் வந்து இருக்குது. நெதர் ரெல்ம் இது வந்து ஒரு நரகம் மாதிரி, எடினியா நரகத்துக்கு அப்படியே ஆப்போசிட் மாதிரி, கேஆஸ் ரெல்மு, ஆர்டர் ரெல்மு, அப்புறம் அவுட் வேர்ல்டு இருக்கு. இந்த அவுட் வேர்ல்டு ரெல்ம்ல தான் நிறைய வில்லனுங்க வந்திருக்கானுங்க. அதுல மெயினா இருக்கிற வில்லன் அவனோட பேரு ஷோகான். எல்டர் கார்ட்ஸ் இந்த ரெல்ம்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க, ஆனால் உருவாக்கிட்டு அப்படியே விட்டா அதில் பிறக்கிற உயிர்கள்லாம் ஒருத்தர மாற்றி அடிச்சுக்கிட்டு திரும்ப சண்டை போட்டு நாசமாக போயிடுவாங்க. ஸோ அதை தடுக்க எல்டர் கார்ட்ஸ் வந்து அவங்களோட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற கார்ட்ஸை உருவாக்குறாங்க. ஸோ அவங்கள ஒவ்வொரு ரெல்ம்லையும் வைக்கிறாங்க. ஸோ அந்த குட்டி கடவுள்கள்லாம் இந்த ரெல்ம்ஸை பாதுகாப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மோர்டல் காம்பேட் பிறக்குது. ஒரு ரெல்ம் இன்னொரு ரெல்மை போயிட்டு டைரெக்டாக எந்த விதத்துலையும் அட்டாக்கே பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு போட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ரூல்ஸும் செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த போட்டி தான் மோர்டல் காம்பேட்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். ஒரு ஒரு ரெல்மிலும் தலை சிறந்த வீரர்கள் வந்து இருப்பாங்க, அவங்களை வந்து சாம்பியன்ஸ் சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு ரெல்மில் இருக்கிற டாப் 5 இல்லை டாப் 10 சாம்பியன்ஸ் வந்து அவங்களோட ரெல்மை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க மோர்டல் காம்பேட்டில். ஸோ ரெண்டு ரெல்முக்குள்ளே இந்த மோர்டல் காம்பேட் நடக்கும்போது எந்த ரெல்ம் வந்து ஃபர்ஸ்ட் 10 மோர்டல் காம்பேட்டை ஜெயிக்கிறாங்களோ, அதாவது 10 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ, அந்த ரெல்ம் தான் வின்னராக அறிவிக்கப்படும். அப்புறம் ஜெயிக்கிற அந்த ரெல்ம் தோத்த ரெல்மை போயிட்டு அட்டாக் பண்ணலாம், அந்த ரெல்மையும் அவங்களோட ரெல்மிலே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ரெல்மாலையும் டைரெக்டாக 10 வாட்டி வந்து மோர்டல் காம்பேட்டை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்டர் கார்ட்ஸ் வந்து நினைச்சாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது தப்பாக போயிடுது. ஏன்னா அவுட் வேர்ல்ட் ஏர்த் ரெல்ம 9 வாட்டி தோக்கடிச்சிட்டாங்க மோர்டல் காம்பேட்டில். இன்னும் ஒரு வாட்டி ஏர்த் ரெல்ம் தோத்துட்டா ஏர்த்தோட கதை காலி. ஸோ நண்பா, இதுதான் மோர்டல் காம்பேட்டு. இப்போ அவங்க படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணால் கதை வந்து ஜப்பானுக்கு போகுது. இந்த வருஷம் 1617 ஆன்சோ ஹசாஷின்னு ஒரு நபர் அவரோட ஒய்ஃபோடையும் பசங்களோடையும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க வீட்டு முன்னாடியே ஒரு தோட்டம்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த தோட்டத்தில் தண்ணியை ஊற்றுறதுக்கு ஹான்சோவும் ஆன்சோவோட பையனான ஜூபேவும் போயிட்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இந்த தண்ணி வந்து பத்தலையா, ஸோ இன்னும் 2 பக்கெட் எக்ஸ்ட்ராவாக வேணுமா. ஸோ ஆன்சோ மட்டும் அந்த தண்ணியை போயிட்டு எடுத்துகிட்டு வரன்றாரு. ஜூபே அவனோட தங்கச்சியோட போயிட்டு விளையாடுறான். ஹான்சோ பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போயிடுறாரா. அவர் போனதும் வீட்டுக்குள்ளேருந்து குழந்தாளர சத்தம் வந்து கேட்குது. ஸோ ஆன்சோட ஒய்ஃப் கார்டனிங் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதை அப்படியே போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. அப்படி போனவனே அவங்களோட வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆனா திடீர்னு எங்களோட வீட்டு வெளியே வந்து பயங்கரமா சத்தம் எல்லாம் வருது, கத்தி சண்டை போற சத்தம் கேக்குது. சோ இவங்க பயந்து ஃபர்ஸ்ட் பாப்பாவை மறைச்சி வைக்கிறாங்க. மறைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து ஓடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழையறான். அவன் சைனீஸ்ல பேசுறான், ஆனா இது வந்து ஜப்பான். இவனோட பேர் வந்து பீஹான். இவன் ஹான்சோ ஆசாசிய தேடி வந்திருக்கான். ஹான்சோ தண்ணி எடுத்துட்டு இருக்காரா, அவரோட கையில பாருங்க டிராகன் சிம்பிள் போட்டிருக்கு. இப்போ ஹான்சோக்கு திடீர்னு அவரோட ஒய்ஃபும் பசங்களும் கத்திர சத்தம் வந்து கேக்குது. சோ பயத்துல ஹான்சோ அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. அவர் அவரோட வீட்டுக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னா அவரோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃபும் அவரோட பையனும் உறைஞ்ச நிலைமையில இருக்காங்க. அவரோட ஒய்ஃபோட முதுகிலிருந்து ரத்தம் வந்து கூட்டிட்டு இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. சோ ரொம்பவே வருத்தப்படுறாரு ஹான்சோ. அப்ப ஹான்சோ இருக்கிற அந்த இடத்துக்கு நிறையவே நிஞ்சாஸ் எல்லாம் வராங்க. சோ அவங்க எல்லாருமே பீஹானோட ஆளுங்க தான். ஹான்சோ செம்ம கோவத்தில் இருக்காரு. அவரோட ஒய்ஃபையும் பையனும் தன்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அங்கே வந்த நிஞ்சாக்கள் எல்லாரையும் தன்னோட கத்தியால் வெட்டி சாச்சிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் நிறைய நிஞ்சாஸ் வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஹான்சோ அவரோட ஒய்ஃப் கார்டனிங் பண்ண ஒரு பிளேடை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த பிளேடை அவர் எடுக்கிறாரு. அந்த பிளேடு வந்து குனாய் பிளேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து ஒரு கையில் கட்டி வர நிஞ்சாக்கள் மேலே எரிகிறாரு. எல்லாரோட தலையும் பொழந்துக்கிட்டு ரத்தம் வெளியே வருகுது. சும்மா ஹான்சோ தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஹான்சோக்கு நல்லாவே தெரிஞ்சு
தெரிஞ்சிருக்கு இந்த விஷயத்த யார் பண்ணதுன்னு. ஸோ அவர் பீஹான்னு கத்திட்டு ஓடுறாரு. அப்படி ஓடும் போது அவர் முன்னாடி ஒரு தூரத்துல பீஹான் யோகா பண்ணிட்டு உக்காந்துருக்காரு. ஸோ ஏன் பீஹான் ஹான்ஸோட ஃபேமிலியை கொல்லணும், அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி சைனால ஒரு கிளான் வந்து இருந்தது. அந்த கிளானை லிங்குவேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த கிளானுக்கு ஜப்பான்ல இருந்து ஒருத்தவரா, அவனோட பேர் வந்து டக்கிடா. அவன் வந்து இந்த கிளான்ல சேர்ந்துட்டு எப்படிலாம் சண்டை போடணும், நிறைய வித்தைகளை கத்துக்கிறான், நிறைய பவர்ஸும் அவனுக்கு கிடைக்குது. அப்படி கிடைச்சவனே அவன் அந்த கிளானை விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டான் ஜப்பானுக்கு. அப்படி ஜப்பானுக்கு வந்துட்டு அவன் இன்னொரு புது கிளானை ஸ்டார்ட் பண்றான். அந்த கிளானோட பேர் தான் ஷிராய் ரியூ. ஸோ இவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அந்த கிளான்ல ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ லின்குவே கிளானுக்கு யாராச்சும் துரோகம் பண்ணா அவங்களுக்கு மரணம் தான் முடிவு. ஸோ பல வருஷமா டக்கிடாவை தேடிட்டு இருக்காங்க, கொலை பண்ணவும் ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. ஆனா ஒரு காலகட்டத்தில் டக்கிடாவும் இறந்து போயிடுறாரு. ஸோ டக்கிடாவோட அந்த கிளான் ஷிராய் ரியூ, அந்த கிளான்ல தான் ஹன்சோ அசாசி இருக்காரு. ஸோ இப்போ ஷிராய் ரியூ கிளானையும் அதுல இருக்க எல்லா ஆட்களையும் மண்ணோட மண்ணாக்கத்துக்கு தான் பீஹான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஹான்சோக்கு ஒரு குத்து விழுகுது, ஆனா அவர் சமாளிச்சு பீஹானையும் ஒரு குத்து குத்துறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஹான்சோவில் சமாளிக்கவே முடியல. ஏன்னா பீஹான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. ஸோ ஹான்சோட அந்த குனாய் பிளேடாலேயே ஹான்சோவை குத்துறாரு பீஹான். ஹான்சோ கடைசியாக இறக்கும் போது அவரோட முகத்தை ஞாபகத்துக்கு சொல்றாரு, ஏன்னா கண்டிப்பா பழி வாங்க திரும்ப வருவேன்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹான்சோ இறந்து போக போறாரு. அப்போ அவரோட வீட்டுக்குள்ள அவரோட பொண்ணு, அந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தை அழுகுது. ஸோ ஹான்சோ எப்படியாச்சும் அங்கே போகலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அவரோட உயிர் பிரியுது. அவர் இறந்து போயிட்டோன்னே திடீர்னு அவரோட உடம்பு முழுக்க நெருப்பு பரவுது. ஹான்சோ அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போறாரு. ஸோ இப்போ அந்த இடத்துல இப்போ மழை பெய்யுது, மழையில நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொப்பியை போட்டு வானத்துல இருந்து ஒரு நபர் இறங்குறாரு. அந்த நபர் இடியோட கடவுள், இவரோட பேரு லார்ட் ரேடன். சோ எல்டர் காட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி காட்ஸ உருவாக்குனாங்கன்னு சொன்னால, சோ எர்த் ரெல்ம ப்ரொடெக்ட் பண்ண உருவாக்கப்பட்ட காட் தான் ரேடன். சோ அவர் போயிட்டு ஹான்சோட பொண்ணு தூக்கிட்டு அங்க இருந்து மறைறாரு. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து கணிச்சிருக்காங்க. என்ன விஷயம் பார்த்தனா, எர்த் ரெல்ம அவுட் வேர்ல்டும் மார்டல் காம்பேட்ல சண்டை போடுவாங்க. தொடர்ந்து 9 முறை எர்த் வந்து தோத்து போயிடுவாங்க. ஆனா 10th வாட்டி எர்த் தோக்க மாட்டாங்க. ஏன்னா ஹான்சோட ரத்த பாரம்பரியம் இருந்து ஒருத்தன் வருவான், அவன் பூமியில இருக்க சாம்பியன்ஸ ஒன்னா திரட்டி 10th மார்டல் காம்பேட்ட ஜெயிப்பான். ஸோ அப்படி சொன்ன உடனே ஒருத்தனை காட்டுறாங்க, இவனோட பேர் வந்து கோல். இவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு பொண்ணும் இருக்காங்க. இவன் வந்து பாக்ஸிங்லாம் நிறையவே பண்ணுவான், இவர் ப்ரொஃபஷனலாக ஃபைட்டிங்லாம் பண்ணுவார். ஆனால் இவருக்கு கொடுக்கப்படுற காசு ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஸோ அவர் போயிட்டு சண்டை போடுறாரு. ஃபஸ்ட்டு நல்லா சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் நிறைய அடி வாங்குறாரு. அவர் அடி வாங்குறத அவளோட பொண்ணு ரிங்க வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கா. அவள் அவளோட அப்பாவை அப்பர் கட் பஞ்ச் பண்ண சொல்கிறாள். ஆனால் கோலால் ஒழுங்காக சண்டை போட முடியல. அவர் அந்த மேட்ச்சில் டேப் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த சண்டையை ஒரு மொட்டையை வந்து பார்க்குறான். அவனோட பேர் வந்து ஜாக்ஸ். இப்போ அப்படியே அவுட் வேர்ல்டு நம்ம காட்டுறாங்க. அங்கே ஷவுகானோட ஒரு தளபதி இருக்கான், அவனோட பேர் வந்து ஷாங்சன். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கணிச்சாங்களே, அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. 10th மார்டல் காம்பேட் எர்த் கூட நடந்தாதான், கணிச்ச விஷயம் நடக்கும்னா 10th மார்டல் காம்பேட் நடக்காமே ஜெயிக்கணும். ஸோ எர்த் ரெல்மில் இருக்கிற சாம்பியன்ஸ் அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டா போட்டியே இல்லாமல் உலகத்தை கைப்பற்றிடலாம். ஸோ எர்த் ரெல்மில் இருக்க எல்லா சாம்பியன்ஸையும் பீஹானை போயிட்டு போட்டுத்தலை சொல்றாரு. பீஹானுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அந்த பேர் வந்து சப்ஜீரோ. கோல் அவரோட மூஞ்ச கலவும் போது அப்ப திடீர்னு அவரோட கண்ணுக்கு ஒரு உருவம் வந்துட்டு போகுது. கோல் அவரோட ஃபைட்டிங் அகாடமில தான் இருக்காரு. அங்க அவரோட பொண்ணான எமிலியும் இருக்கா. அவ அவரோட அப்பாவுக்கு அவரோட கையாலே ஒரு பிரேஸ்லெட் செய்யறா. அந்த பிரேஸ்லெட்டை அவரோட அப்பாவுக்கு மாட்டி விடுறா. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு மொட்டையன் திரும்ப வரான். ஸோ அவன் கோலை ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்திருக்கான். கோலோட உடம்புல வந்து ஒரு டிராகன் டாட்டோ வந்து இருக்குமா. ஸோ அது வந்து உண்மையான்ட்டு பார்க்க தான் இங்க வந்திருக்கான். ஸோ கோலோட உடம்புல அந்த டிராகன் சிம்பிளும் இருக்கு. அது வந்து கோல் பறக்கும் போதே கூடவே இருந்துச்சான். லேட்டர் கோலும் அவனோட ஃபேமிலியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜாக்ஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப எமிலிய உக்காந்துட்டு இருக்க அந்த இடத்துல பனி பொழியுது, சாதாரண பனி மாதிரி அது தெரியல. இப்ப அந்த இடத்துக்கு சப்ஜீரோவும் வந்துடுறான். ஸோ அவன் பண்ண வேலை தான் இது. அவன் அவனோட பவர், ஐஸை உண்டாக்குற பவரை வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ணி ட்ரை பண்றான். முக்கியமா அவன் இங்க வந்ததுக்கான காரணம் கோலை சாவடிக்கிறதுக்கு தான். ஏன்னா கோலோட உடம்புல அந்த டிராகன் சிம்பிள் இருக்கு. டிராகன் சிம்பிள் இருந்தா அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவங்க தான் சாம்பியன்ஸ், மோட்டல் காம்பேட்ல சண்டை போடுவாங்க. ஸோ நல்ல வேலை ஜாக்ஸ் அங்கே கார் எடுத்துட்டு வந்திருக்காருல, அவருக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும். அது நல்லா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காரு. ஏன்னா அவரோட உடம்புலையும் டிராகன் சிம்பிள் இருக்கு. ஸோ அவரு கோலையும் அவரோட ஃபேமிலியும் காப்பாத்திட்டு வண்டியில கூட்டு போயிட்டு இருக்காரு. ஜாக்ஸ் என்னதான் அவரோட காரை சந்துக்குள்ளெல்லாம் ஓட்டினாலும்
அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு சப் ஜீரோ வந்துடுறான். ஜாக்ஸ் ஒரு கண் எடுத்துக்கிட்டு அந்த வண்டியை விட்டு அவன் கீழே இறங்குறான். காரை கோல் கிட்ட கொடுத்துட்டு கோல சோனியா பிளேடோட வீட்டுக்கு போக சொல்றான். சோ ஜாக்ஸோட ஃப்ரெண்டு தான் சோனியா பிளேட். கோல் அந்த இடத்துல இருந்து கிளம்புனதும் சப் ஜீரோ காத்துலயே மறைஞ்சு போயிடறான். சோ ஜாக்ஸும் பொறுமையா ஒரு பில்டிங் குள்ள போறான். அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. சோ ஜாக்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஜாக்ஸ் முன்னாடி சப் ஜீரோ வந்துடறான். அப்ப ஜாக்ஸ் ஷார்ட் கன் ஃபயர் பண்றாரு. புல்லட் எல்லாமே வெளியே வருது. ஆனா அந்த புல்லட் எல்லாத்தையும் சப் ஜீரோட பவரால ஃப்ரீஸ் பண்றான். சோ சப் ஜீரோட கண்ணிலே எவ்வளவு பவர் அனுப்ப சொல்றாரு. யாருன்னா சாங்சன் தான். கோல் கார் எடுத்துக்கிட்டு சோனியா பிளேட் இருக்கிற அட்ரஸ்க்கு போறாரு. அப்படி போகும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து கோலை அடிச்சு போடுறா. அப்ப கோல் சொல்றாரு தான் வந்து சோனியா பிளேட தேடி வந்தேன்னு. கோலை அடிச்சு போட்டாலும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் கோல் தேடி வந்த பொண்ணு சோனியா பிளேட். சோ கோல் உடம்புல இருக்க அந்த டிராகன் சிம்பல பாத்துட்டு சோனியா பிளேட் அவரோட சேஃப் ஹவுஸ்க்கு கூட்டு போறா. ஜாக்ஸும் சோனியாவும் மிலிட்டரியில எல்லாம் இருந்திருக்காங்க, ஒன்னா வேலை பார்த்திருக்காங்க. சோ ஒரு விஷயம்ல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து போகும்போது இவங்களோட டார்கெட்டோட உடம்புல அந்த டிராகன் சிம்பிள் இருந்துச்சான். அந்த டார்கெட்டை ஜாக்ஸ் கொல்லும் போது அந்த டிராகன் சிம்பிள் ஜாக்ஸோட உடம்புக்குள்ள வந்துச்சான். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு சோனியா பல வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. கோலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவன் உலகத்துக்காக ஃபைட் பண்ணுன்னு சொல்றா. ஆனா சோனியா வந்து நல்லா கதை விடுறா அப்படின்ட்டு கோல் நம்பவே மாட்டேன்றான். சவுத்துல ஒரு பிக்சரை பாக்குறாரு. அந்த பிக்சர்ல இருக்கிற நபர் தான் அடிக்கடிக்கு கோலோட கண்ணுக்கு தெரியறாரு. சோ என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவங்க இருக்கிற அந்த ரூம்ல ஒருத்தன் வந்து குரல் கொடுக்குறான். என்னன்னு போயிட்டு கோல் பார்த்தா ஒருத்தனை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கா சோனியா. சோ இவனோட பேர் வந்து கேனோ. இவன் வந்து போதை பொருள், வெப்பன்ஸ் எல்லாம் கடத்துறது, காசு கொடுத்தா கொலை பண்றது இப்படின்ட்டு நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். சோ சோனியா ஒரு சாம்பியனை தேடி போயிட்டு இருந்தா கண்டுபிடிச்சிட்டான். கண்ணுக்கே தெரியாது. சோ சண்டை போறது கஷ்டம் தான். அங்க இருக்கிற மூணு பேரை சமாளிக்க ட்ரை பண்றாங்க. கேனோ புத்திசாலித்தனமா ஒரு ஃபிளாரை கொளுத்தி போட்டு அதை கத்தியில சொறி அந்த கத்திய ரெப்டைலோட முதுகுல சொறிவிடுறான். சோ அது எங்க போதும்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. இருந்தாலும் அந்த ரெப்டைல் கேனோவும் அப்படியே அந்த இடத்துல தூக்கி வச்சிட்டு இருக்கு. அப்ப சோனியா ஒரு கத்தி எடுத்து அந்த ரெப்டைலோட நெஞ்சிலே குத்துறா. கேனோ கீழே இறங்கி அந்த ரெப்டைலோட நெஞ்ச கிழிச்சு உள்ள இருக்கிற இதயத்தை பிச்சு வெளியெடுக்கிறான். ஸோ இந்த ரெப்டைல் வந்து அட்டாக் பண்ணதில் பல வருஷமாக சோனியா சேர்த்து வச்சிருந்த எல்லா எவிடன்ஸும் ரிசர்ச்சும் அழிஞ்சு போயிடுது. சோனியா ரெய்டனோட டெம்பிளை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவளால் முடியல. ஆனால் அந்த ரெய்டன் டெம்பிள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேனோக்கு தெரியுமா. ஆனால் சொல்ல மாட்டேன்றான். ஏன்னா வந்து பேராசை பிடிச்சவன், நிறைய காசு கேட்குறான். $3 million வந்து சோனியா தரன்றான். இவனும் ஒத்துக்கிறான். ஆனால் கண்டிஷன் போடுறான், அந்த லார்ட் ரெய்டன் டெம்பிளில் இருக்கிற எல்லா பொகிஷமும் அவனே வச்சுப்பானான், பங்கே தர மாட்டானா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சோனியா ஒத்துக்கிறா. ஸோ கேனோக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவங்ககிட்ட ஃப்ளைட் இருக்கு. சோ இவங்க மூணு பேரும் ஏறி அதுல போறாங்க. சோனியா கிட்ட $3 million இல்ல, ஒத்த பைசா கூட இல்ல. அவ சும்மா ரீல் விட்டுருக்கா தரேன்னு. ஏன்னா அவ வாழ்றதே ஒரு குப்பை வீட்டுல தான். இவங்க எல்லாரும் ஃபிளைட்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இவங்க மூணு பேரும் குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு ஒரு பாலைவன மாதிரி இருக்கு, நடந்து போயிட்டு இருக்காங்க. கேனோ ஒரு GPS வச்சிருக்கான், அதை வச்சுதான் கிலோமீட்டர் கணக்கா வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல கேனோ வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது, இங்கே இருக்கலாம். ஆனா மத்த ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. GPS ஆச்சு தடா, நாங்களாச்சும் போறோம்னு சோனியா சொன்னாலும் அப்படிலாம் தரப்படாது அப்படின்னு கேனோ சொல்றான். சோ சோனியாக்கும் கேனோக்கும் ஒத்து வரல, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில சோனியா ஜெயிச்சிடறா. சோ அவ GPS டிவைஸ் எடுத்துக்கிட்டு முன்னாடி நடந்து போறா. தோத்து போன கேனோ தான் வந்து வேணும்ட்டு தான் விட்டு கொடுத்தேன் அப்படின்ட்டு கேவலமா சமாளிக்கிறான். எப்படியோ ஒரு வழியை இந்த மூணு பேரும் லார்ட் ரைடன் இருக்கிற அந்த டெம்பிள் கிட்ட வந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல லூ கேன்னு ஒரு சாம்பியன் இருக்கான். அவன் நெருப்பை விட்டு இவங்களை பயன்படுத்துறான். சோ இவங்களா சாம்பியன்ஸ் தெரிஞ்சவனே அவங்க எல்லாரையும் லார்ட் ரைடனோட டெம்பிளுக்கு கூட்டிட்டு போறான். சோ அந்த டிராகன் சிம்பிள் யார் உடம்புல இருக்கோ அவங்க தான் சாம்பியன்ஸ். அவங்க கிட்ட கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும்.
எப்படி லூக் ஆங்கால நிரப்பு விட முடியுதோ அந்த மாதிரி. ஆனா அந்த ஸ்பெஷல் பவரை அவங்க தான் அவங்களோட உடம்புல இருந்து வெளிக்கொண்டு வரணும். சோ இப்ப இவங்க ஏன் லார்ட் ரேட்டனோட டெம்பிளுக்கு வந்திருக்காங்க பார்த்தோன்னா அவங்களோட பவர்ஸ வெளியே கொண்டு வரதான். சோ எதிரிகள்லாம் வரதுக்கு முன்னாடி, மார்டல் காம்பேட்டும் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே ட்ரெயின் ஆகணும், எல்லாமே தயாராகணும்னு சொல்லி சீரியஸா லூக் ஆங் பேசிட்டு இருக்கும் போது கேனோ அங்க இருக்கிற ஒரு பொக்கிஷத்தை ஆட்டே போடுறான். அத லூக் ஆங் பார்த்துட்டு கேவலமா கேக்குறாரு. இப்ப அதே இடத்துல ஜாக்ஸும் இருக்காரு. சோ அப்படின்னா ஜாக்ஸ் இன்னும் சாகல, ஜாக்ஸ லூக் ஆங் தான் இங்க கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அவரும் ஒரு சாம்பியன்ல, சோ அவரோட உடம்பு வந்து சரியாக இங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. லூக் ஆங் அங்க வந்த சாம்பியன்ஸ் எல்லாத்தையும் லார்ட் ரைடன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நான் லார்ட் ரைடன் எங்களை பார்த்தவனே ஒருத்தனும் தேர மாட்டான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம இங்க வந்த சோனியாவோட உடம்புல அந்த டிராகன் சிம்பிளே இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு நம்ம லார்ட் ரைடன். இப்ப இவங்களா இருக்கிற இந்த இடத்துக்கு திடீர்னு சப் ஜீரோ வந்துடுறான். சோ அவனை பார்த்தோன்னே லூக் ஆங் நெருப்புலாம் விட்டு சண்டை போடுறான். ஆனா சப் ஜீரோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவனோட ஐஸ் கத்திய வச்சு அவன் லூக் ஆங் கூடுதல போறான். ஆனா அப்ப திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு தொப்பி பறந்துட்டே வந்து சப் ஜீரோ அடிக்குது. சோ அந்த தொப்பிக்கு சொந்தக்காரன் வேற யாரும் இல்ல, அவன் லூக் ஆங்கோட கசின். சோ இவனும் ஒரு சாம்பியன், இவனோட பேரு குங்லா. சப் ஜீரோ கூடவே தளபதி ஷாங்சன்னும் மெலினாவும் கூடவே வந்திருக்காங்க. லார்ட் ரைடன் இவங்களை பார்த்துட்டு இன்னும் மார்டல் காம்பேட்டே ஆரம்பிக்கல, இப்படி முன்னாடியே வந்து எல்லாரும் அட்டாக் பண்றது சட்டப்படி தப்புன்றாரு. ஆனா ஷாங்சன் அவரோட வீரர்களுக்கு ஆர்டர் பண்றாரு அங்க இருக்கிற சாம்பியன்ஸை கொல்ல சொல்றாரு. அப்போ லார்ட் ரைடன் அவரோட தண்டர் பவர் யூஸ் பண்ணி அவங்க இருக்கிற ஏரியாக்குள்ளே வராத மாதிரி பண்ணிடுறாரு. சோ இப்ப இவங்களை சுத்தி ஒரு ஷீல்டு இருக்கு, அந்த ஷீல்டு இருக்கிற வரைக்கும் அவுட் வேர்ல்டு இருக்கிறவங்களாம் இதுக்குள்ள நுழையவே முடியாது. சோ இப்ப இங்க வந்து சாம்பியன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. டிராகன் சிம்பிள் உடம்புல இருக்கிறவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்குள்ள ஆர்கானன்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கும், அதை வந்து இப்ப வெளியே கொண்டு வரணும். அப்படி வெளியே கொண்டு வரலனா மார்டல் காம்பேட்ல கண்டிப்பா எர்த் வந்து தோத்து போயிடும். சோனியாவை ட்ரைனிங் பண்ண அலோ பண்ண மாட்டேறாங்க, ஏன்னா அவ உடம்புல டிராகன் சிம்பிளே இல்ல. சோ அவ ஜாக்ஸ் கூட போயிட்டு உட்காந்துக்கிறா. ஜாக்ஸ்க்கு ஒரு இரும்பால ஆன கையை வந்து கொடுத்துருக்காங்க. குங்லாவும் கோலம் ஃபர்ஸ்ட் சண்டை போடுறாங்க. கோல் நல்லாவே சண்டை போறாரு, ஏன்னா அவர் உண்மையான வாழ்க்கையில சண்டை தானே போடுறாரு. சோ குங்லாவே கீழே படுக்க போட்டுறாரு. அதை பாக்குற லூக் ஆங்கும் ஆச்சரியமா இருக்கு, ஆனா சண்டை இன்னும் முடியல. ஆனா குங்லா அவரோட தொப்பியை வச்சு சண்டை போடும் போது கோலுக்கு அடிபட்டுருது, அவன் கீழே வந்துடுறான். இப்ப அடுத்தது ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் கேனோ, அவன் லூக் ஆங்கோட ட்ரைனிங் பண்றான். லூக் ஆங் ஒரு கிக்கு விடுறான், கேனோ கீழே வந்துடுறான். இன்னொரு சான்ஸ் சொல்லிட்டு கேனோ எந்திரிக்கிறான். திரும்பவும் லூக் ஆங் கிக் விடும் போது கேனோ திரும்ப விழுந்துடுறான். இப்படியே நாலு வாட்டி நடக்குதா. சோ ட்ரைனிங்கை தொட க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. திரும்ப அத்த நாள் கோலும் குங்லாவும் சண்டை போடுறாங்க, ஆனா இந்த தடவையும் கோல் தோத்து போறாரு. ஜாக்ஸ் அவனோட புது மெட்டல் ஆமோட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப ஜாக்ஸ ரொம்ப கலாய்க்கிறான் கேனோ. கேனோ குங்லாவையும் ரொம்ப வெறுப்பேத்துறான். லூக் ஆங் எவ்வளவுதான் அமைதியா இருக்க சொன்னாலும் கேனோ கத்திட்டே இருக்கான். சோ பேச்சு வாக்குவாதமா மாறும் போது கேனோக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படி அவன் கோவப்படும் போது அவனோட கண்ணுல இருந்து லேசர் பீம் வெளியே வருது. சோ கேனோ அவனோட ஆர்கானாவை வெளியே கொண்டு வந்துட்டான். அவனோட பவர் லேசர் பீம் தான். திரும்பவும் ட்ரைனிங் எல்லாம் நடக்குது. கேனோ கோல் கூடலாம் சண்டை போடுறான், ஆனா கோலுக்கு அவனோட பவர் வெளியே வரமாட்டேங்குது. சோ அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அவனோட ஃபேமிலிக்காக தான் அவன் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அவனோட ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். லார்ட் ரைடன் கோலுக்கு கோலை பத்தி சொல்றாரு. கோலுக்கு எப்படி அந்த டிராகன் தலைமை அவருக்கு வந்துச்சுன்னா, கோல் வந்து வேற யாரும் இல்ல, இவரு தான் ஹான்சாவோட பிளட் லைன்ல வந்த வாரிசு. ரைடன் ஃபர்ஸ்ட் சீன்ல ஹான்சாவோட பொண்ணை காப்பாத்திட்டு கொண்டு போனார்ல, அவர் யாருக்குமே தெரியாம அந்த பொண்ணை பாத்துக்கிட்டதால ஹான்சோ அசாசியோட பரம்பரை கண்டினியூ ஆயிருக்கு. சோ ஹான்சோ அசாசி அவ்வளவு பெரிய ஆளு, அவரோட பரம்பரையில வந்த இந்த கோல் சுத்தா வேஸ்டா இருக்கான் அப்படின்ட்டு லார்ட் ரைடன் கோலை திரும்ப அவனோட ஃபேமிலி கிட்டே அனுப்பிச்சு விட்டுறாரு. அவுட் வேர்ல்ட்ல சாங்சன் அவரோட படைய தயார் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படையில நிட்டாரா, கபால், ரைகோ அப்புறம் கடைசியா கோரோவும் வந்து ஜாயின் பண்றாங்க. ரைடன் ஒரு ஷீல்டை போட்டு போயிருக்காருல, சோ உள்ள நுழைய முடியல. சோ எப்படியாச்சும் அந்த ஷீல்டை கீழே கொண்டு வரணும். சோ அந்த ஷீல்டை கீழே கொண்டு வர வேலைய கபால் பாத்துக்கிறேன்றான், ஏன்னா அவனுக்கு கேனோவன் நல்லாவே தெரியுமா. சோ கபால் ரைடனோட டெம்பிள் ஆண்ட வரான். அவன் வரும்போது கேனோவும் அங்க வந்துடுறான். சோ கபால் கேனோவன் நல்லா பிரெயின் வாஷ் பண்றான். இந்த ஷீல்டை மட்டும் கீழே கொண்டு வந்துட்டா நிறைய காசு தரன்றான். சோ கேனோக்கும் காசு தான் முக்கியம். சோ கபால் சொல்றதெல்லாம் பண்ணவனே அந்த ஷீல்டு கீழே இறங்கிடுது. சோ இப்ப இந்த டெம்பிள் ரொம்ப வீக்கா இருக்கு. ஷீல்டு கீழே வந்தவனே அவுட் வேர்ல்ட்ல இருந்து சாங்சனும் மத்தவங்களும் வந்துடுறாங்க. இதே சமயத்துல கோலோட வீட்டாண்டியும் அவுட் வேர்ல்டோட ஒரு மான்ஸ்டர் வந்துருது. சோ அந்த மான்ஸ்டரோட பேர் வந்து கோரோ. அந்த மான்ஸ்டருக்கு நாலு கை இருக்கு. ஜாக்ஸும் ரைகோ சண்டை போடுறாங்க, ஆனா ஜாக்ஸால ஒழுங்கா சண்டை போடவே முடியல. கபாலும் லூக் அங்க சண்டை போடுறாங்க. கபால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். மெலினாவும் சோனியாவும் சண்டை போடுறாங்க. கோரோவை கோல் வந்து சமாளிச்சிட்டு இருக்கான். சோனியாவோட கதைய ஆல்மோஸ்ட் மெலினா வந்து முடிச்சுட்டா. சோனியாவோட ரத்தத்தை நாக்ல டேஸ்ட் பண்ணி பாக்குறா. அவளுக்கு புரியுது சோனியா வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவ இல்லன்னு. சோ அவளை சாகடிக்கிறது வேஸ்ட் தான். சோ அதனால மெலினா சோனியாவை உயிரோட விட்டாங்க இருந்து போயிடுறா. அந்த இடத்துக்கு நிட்டாரவும் வந்துடுறா. அவ பறந்துட்டு குங்லாவை அட்டாக் பண்ண போறா. நிட்டாரா வந்து குங்லாவை அட்டாக் பண்ணாலும் நிட்டாராவை சமாளிச்சு குங்லா அவளோட தொப்பியை வச்சு நிட்டாராவோட பாடி ரெண்டா பொழக்கிறான். சோ குங்லாவோட ஃபேமஸான டைலாக்
லக் ஃபிளாலஸ் விக்டரி. அதை அவர் சொல்றாரு, கோலா ஆல்மோஸ்ட் கோரோ வந்து கொல்ல போகுது. அதை தடுக்க கோலோட ஒய்ஃப் வந்து கோடாலி எடுத்து வந்து கோரோவை வெட்டுறாங்க. அப்ப கோரோ காண்டாயி அம்மாவையும் பொண்ணையும் பிடிக்க போகுது. ஆனா ரெண்டு பேரும் டக்குலாம் ஏறி இடிக்க பாக்குறாங்க. அம்மாவை பிடிச்சி இப்ப கொல்ல போறான். அதை கோல் தூரத்துல இருந்து பாக்குறாரு. கோலுக்கு அவரோட ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். சோ எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவரோட ஆர்க்கான அவரோட உடம்புல இருந்து வெளியே வருது. அவரோட உடம்பே ஒரு ஷீல்டு மாதிரி மாறுது. சோ அவன் ஓடி போயிட்டு கோரோட கையை பிடிக்கிறான். ஆனா கோரோ பஞ்ச் பண்ணி தூக்கி போட்டுருது. அப்ப கோலோட உடம்புல அடிச்ச அந்த இடம் ரொம்ப சாவப்பா மாறுது. சொன்னா கோலோட உடம்புல இருக்க இந்த ஷீல்ட் ஒரு இடத்துல இருக்கிற எனர்ஜிய அப்படியே பிடிச்சு வச்சுக்கோ. அந்த பிடிச்சு வச்ச எனர்ஜி எல்லாத்தையும் அப்படியே கையில டிரான்ஸ்பர் பண்ணி ஒரே அடி அடிக்கிறான். கோரோட வாயில இருந்து ரத்தம் ஒழுகுது. கோல் அவனோட ஷீல்டுல இருந்து வெப்பன்ஸ் எல்லாம் கூட கிரியேட் பண்ண முடியும். சோ அந்த வெப்பன் மூலமா ஃபர்ஸ்ட் கோரோட கைய வெட்டுறான், அப்புறம் கண்ணன் நசுக்கிறான், அப்புறம் கோடல்ல ஸ்தரிச்சு விட்டுறான். ரைடனோட டெம்பிள்ல சோனியா மேல ஒரு கல் விழுந்திருக்கு. அதை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்ஸ் ட்ரை பண்றான். ஆனால முடியல. அப்போ ஜாக்ஸோட ஆர்கானா வெளியே வருது. அவனோட மெட்டல் ஆம்க்கு பவர் வருது. சோ ரெண்டு பவர்ஃபுல்லான இரும்பு கை ஜாக்ஸ்க்கு கிடைக்குது. கோல திரும்பி ரைடன் கூப்பிடுறாரு. சோ போர்ட்டலுக்குள்ள நுழையும் போது கோல் திரும்ப ரைடனோட டெம்பிள்கே வந்துடுறான். 4000 வருஷம் கழிச்சும் ஹான்சோ அசாஷியோட பிளட் லைன் தொடர போகுது அப்படின்ட்டு ரேடன் சொல்லிட்டு அவரோட சாம்பியன்ஸ் அவர் கூட்டிட்டு போறாரு. ஆனா அப்ப சப்ஜீரோ கோலை தடுத்துறான். சோ கோலை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு குங்லா மறுபடியும் வந்து எல்லாரும் கூட சண்டை போடுறான். ஆனா சாங்சங் குங்லாவை பிடிச்சி குங்லாவோட சோலியே உறிஞ்சிடறான். சோ குங்லா இறந்து போயிடுறான். ரேடன் இவங்க எல்லாரும் எப்படியோ ஒரு வழியா கூப்பிட்டு போயிடறாரு. லூ கேங் ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா அவனோட கசின் இறந்து போயிட்டான்ல. ஹான்சோ அசாஷியோட குனாய் பிளேட் அதுல இன்னும் ஹான்சோவோட ரத்தம் வந்திருக்கு. அதை பல வருஷத்துக்கு முன்னாடி ரேடன் எடுத்து சேஃபா வச்சிருக்காரு. இப்ப அந்த குனாய் பிளேட கோல் கிட்ட அவர் தராரு. சோ இப்ப இந்த மீதி இருக்கிறவங்க எல்லாருமே தனித்தனியா போயிட்டு இவங்களை அடித்தவங்கள அடிக்க போறாங்க. ஜாக்ஸ் ரைகோ ஆண்டவும் சோனியா கேனோ ஆண்டவும் கோலும் லூகாங்கும் கபாலியும் மெலினாவை சமாளிக்க போறாங்க. மெலினாக்கு செம பவர்லாம் இருக்கு. அவ போர்ட்டல உண்டாக்கி அதெல்லாம் அவளால டிராவல் பண்ண முடியும். ஜாக்ஸ் ரைகோவோட சண்டை போட்டு ரைகோவை அடி அடி நடிச்சு கடைசியில ரைகோட மண்டைய அவளோட கையால நசுக்கிடுறாரு. சோ ரத்தம் தெரிக்குது. சோனியாவும் எப்படியோ கேனோவை சமாளிச்சு கேனோவை கொண்டுறா. லூ கேங் நெருப்பெல்லாம் விட்டு அவரோட பினிஷர் மூவ் பண்றாரு. ஒரு டிராகன் வெளியே வந்து கபால சுட்டி எரிக்குது. சோ கபாலும் காலி. மெலினா தாங்க இருக்கா. அவ அவட வாய பொழக்கறா. வாய் இன்னும் பெருசாவது நிறைய பல்லாம் தெரியுது. அவ கோல போயிட்டு அட்டாக் பண்றா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு சோனியா வரா. அவ கேனோவை கொண்டதால கேனோ கிட்ட இருந்த அந்த டிராகன் சிம்பிள் இப்ப சோனியா கிட்ட வந்துச்சு. சோ அவளுக்கும் இப்ப சூப்பர் பவர் இருக்கு. அதை அவ யூஸ் பண்றா. அதனால மெலினோட வயிற்றுலயே ஒரு பெரிய ஓட்டையே விழுகுது. மெலினா இறந்து போறா. கோலோட ஒய்ஃபும் பொண்ணும் எங்கேயாச்சும் கிளம்பில்லான்னு பாக்குறாங்க சேஃபான இடத்துக்கு. அப்படி கிளம்பும் போது அவனோட வீட்டு முன்னாடி சப்ஜீரோ வந்து நிக்கிறான். சப்ஜீரோ அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிட்டு அப்படியே கோல் கிட்ட வந்து எமிலி தான் கையிலயும் ஒரு பிரேஸ்லெட்டை போட்டிருந்தா அதை காமிச்சு அதை அவன் நுறுக்கிறான். சோ ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்ட்டு கோலுக்கு புரிய வருது. சோ கோல் சப்ஜீரோ பின்னாடியே போறான். அந்த போர்ட்டலுக்குள்ள நுழைஞ்சவனே அவன் அவனோட அகாடமியில இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அகாடமியில தான் அவனோட ஒய்ஃபும் பொண்ணியும் ஐஸ்ல ஒரே வச்சிருக்கான் சப்ஜீரோ. அவன் போயிட்டு காப்பாத்தலாம்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த இடத்துக்கு சப்ஜீரோ வந்து கோலை அடிச்சு போடுறான். கோலால சமாளிக்கவே முடியல. ஏன்னா சப்ஜீரோ ரொம்ப பவர்ஃபுல். கோலே சாகிற நிலைமைக்கு போயிடுறான். ஆனா அப்போ தூரத்துல இருந்து ஒரு குனாய் பிளேட் சப்ஜீரோட உடம்புல பாயுது. அந்த குனாய் பிளேட் வேற யாரும் இல்ல, ஹான்சோ அசாஷி அவரோடதுதான். அவர் இறந்து போயிட்டவனே அவரோட உயிர் நெதர்ரியலம்க்கு போயிருக்கு. அங்க அவர் மீண்டும் உயிர் எழுந்திருக்காரு. சோ இப்ப திரும்ப வந்திருக்க இந்த ஹான்சோ தன்னை ஸ்கார்பியன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இங்க வாடா அப்படின்ட்டு குனாய் பிளேட பிடிச்சி இழுக்கிறாரு. நம்ம சப்ஜீரோ பறந்து போயிட்டு கீழே விழுகிறான். சோ சப்ஜீரோவா பழிவாங்க தான் ஹான்சோ ஸ்கார்பியனா மாறி வந்திருக்காரு. சோ இப்ப ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. கத்தி சண்டை எல்லாம் போடுறாங்க. ஏன் பவர் யூஸ் பண்ணலாம்னு கேப்பீங்க. இவங்க பேசிக்கா ஃபர்ஸ்ட் நிஞ்சா தானே. சோ கத்தியில சண்டை போடுறாங்க. கோல் அவனோட ஃபேமிலியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உடச்சிட்டு இருக்கான். சப்ஜீரோ அவனுக்கு தெரிஞ்ச வித்த எல்லாத்தையும் இறக்குறான். ஸ்கார்பியனோட பிளட்டிய வெப்பனா மாத்தி ஸ்கார்பியனே போட்டு பந்தாடுறான். ஸ்கார்பியன் அடி வாங்கிட்டு இருக்கும் போது தூரத்துல இருக்க கோலை பாக்குறாரு. எப்படி தான் ஹான்சோவா இருக்கும் போது அவரோட ஒய்ஃப்க்கும் பையனுக்கும் நடந்த அந்த சம்பவம் அதுதான் இப்போ கோலோட ஃபேமிலிக்கும் நடக்குது. ஸோ மறுபடியும் இதை நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கார்பியனும் அவரோட வாரிசான கோலும் சேர்ந்து சண்டை போடுறாங்க சப்ஜீரோக்கு எதிராக. சப்ஜீரோ அவரோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஸ்கார்பியனை ஃப்ரீஸ் பண்ணிடுறான். இப்போ ஸ்கார்பியனால நகரவே முடியல. ஆனால் கோல் சப்ஜீரோவை சமாளிக்கிறான். சப்ஜீரோட உடம்புல கத்தியை இறக்கி அப்படியே தூக்கி போடுறான். அப்போ ஸ்கார்பியன் அவர்கிட்ட ஃபயர் பவர் இருக்கு. அந்த ஃபயர் பவரை நல்லத்தில் தட்டும் போது அவர் மாட்டிட்டு இருந்த அந்த ஐஸும் உடையுது. கோலோட ஃபேமிலியும் முழிச்சுக்கிறாங்க. சப்ஜீரோ திரும்பவும் எஞ்சனோட மாஸ்கை கழட்டி போட்டு இது லின்க்வே கிளானுக்காகடா அப்படின்ட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு ஆறு மணி இருந்தால்
ஒரு முடிவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்கார்பியன் அவரோட குனாய் பிளேடோட சப்ஜீரோ அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, அவனால் இனிமேல்ட்டு சண்டையை போட முடியாது. அப்போ ஸ்கார்பியன் அவரோட மாஸ்கை கழட்டி அவரோட வாயை திறந்து நெருப்பை காக்கிறாரு சப்ஜீரோ மேலே. ஸோ சப்ஜீரோ அதே இடத்துல எரிஞ்சு கருகி இறந்து போகிறான். ஸ்கார்பியன் கடைசியாக கோல்கிட்ட தன் அந்த பிளட் என்ன அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ரெய்டன் மற்ற சாம்பியன்ஸை கொண்டு வர்றாரு. சாங்ஷன் திரும்ப அங்கே வரான். அங்கே வந்துட்டு இப்போ தன்னோட வீரர்களை சாகடிச்சா இன்னொரு வீரர்கள் அந்த வீரர்கள் இந்த இடத்துல வந்துடுவாங்க கூட்டி சீக்கிரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போது ரெய்டன் அவரோட பவர் யூஸ் பண்ணி சாங்ஷங்கை அவனோட உலகத்துக்கே அமைச்சு வச்சிடறாரு. ஸோ இன்றைக்கி வேணால் நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இன்னும் பல எதிரிகள் நம்மளை அழிக்க வருவாங்க. உலகத்தை அவங்ககிட்ட நம்ம காப்பாற்றணும். ஸோ புது சாம்பியன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும், தேடி போகணும். ஸோ இப்படி ரெய்டன் சொல்கிறாரு. ஸோ புது சாம்பியன்ஸில் ஃபஸ்ட் ஆளை கண்டுபிடிக்க கோல் கிளம்புறாரு ஹாலிவுட்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த சாம்பியன் வேறு யாரும் இல்லை, ஜானி கேஜ் தான். ஸோ நண்பா இத்தோட இந்த படம் முடியுது. என்னடா மார்ட்டல் காம்பேட்னா ஒரு போட்டி நடக்கும், வெவ்வேறு உலகத்துலேருந்து 5-10 பேர் வந்து சண்டை போடுவாங்க, 10 பாயிண்ட்லாம் கொடுப்பாங்க, உலகத்தை ஜாயின் பண்ணுவாங்க, அவுட்வேர்டோட தலைவன் ஷவுகான் பயங்கரமான ஆள் இப்படிலாம் சொன்னியே ஒன்றுமே நடக்கலன்னு நீங்கள் கேட்பீங்க. படத்தை பார்த்தோன்னே நானும் அப்படி தான் கேட்டேன் நண்பா. அது என்ன சொன்னாங்கன்னா மார்ட்டல் காம்பேட் யூனிவர்ஸ் வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி அதுவும் ரொம்ப பெருசு, நிறையவே கேரக்டர்ஸ்லாம் வரும். ஸோ ஒரே படத்தில் எல்லாத்தையும் சொன்னால் யாருக்குமே சத்தியமாக ஒன்றுமே புரியாது. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி எல்லா கேரக்டர்ஸும் வர வச்சு ஒரு கதையை கொண்டு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொஞ்சோண்டு கதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய மார்ட்டல் காம்பேட் படம் கண்டிப்பாக வரும், அதில் கண்டிப்பாக நிறைய சண்டைகள் காத்துட்ருக்கு. ஸோ நண்பா அந்த படம்லாம் வரட்டும், வந்தவனே அதே நம்ம கூட சீக்கிரம் பார்த்துடலாம்.